ஃபிஷ்ஷோட உணவு முறையை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். சிக்லக்கா பண்ணும் கிச்சு கிச்சு மூட்டம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபிஷ் இருக்குது. ஒரு ட்ரம்மை வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ, கால் வலியை குறைக்கின்றது, இறந்த செல்களை வந்து நீக்குகிறது. இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம். இது வேற லெவல் நெளியிறது, அதெல்லாமே வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிலா ஏஞ்சல் அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வாரியம் வந்திருக்கோம். என்னடா சாப்பாடு போடுற ஒரு சேனலில் திடீர்னு அக்வாரியம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துக்கிறே, அப்படி ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்வாரியமில் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷோட உணவு முறையை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். என் கூட நண்பர் கிடையாது தம்பி ஒருத்தர் வந்திருந்தாங்க. இப்படி ஒரு தம்பி எங்கள் வீட்டில், இப்படி ஒரு தம்பி, அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபிஷ் வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட வந்து ஃபிஷ் பார்க்கு, அதாவது காலுக்குள்ளே போய் கிச்சா, அது பேர் என்னது, சிக்லக்கா பண்ணும் கிச்சு கிச்சு மூட்டம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபிஷ் இருக்குது. ஸ்பா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பெட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. என் பேர் வந்து அயாத் பஷா. நான் அந்த அக்வாரியம் ஃபீல்டில் வந்து 10 இயர்ஸாக இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது மீன் வந்து எனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சுன்னா, ஒவ்வொரு மீன் வந்து ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 முட்டை வைக்கும். அந்தளவுக்கு ப்ரீடிங் அதிகமாகக்கூடிய உயிரினம் வந்து மீன். அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஒரு சின்ன மீனே எப்படி 2000 முட்டை வைக்கிது அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக அக்வாரியம் வீட்டில் செட் பண்ணி நான் ப்ரீட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ப்ரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பேசிக்காக கௌரான்ற ஒரு மீன் இருக்குது. அந்த மீன் பார்த்தீங்கன்னா 2000 முட்டை வைக்கும். குட்டி வந்து அவ்வளோ குட்டியாக இருக்கும், ஒரு குண்டு ஊசி முனையை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அந்த மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அது எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு தான் அந்த ஃபீல்ட்லேயே உள்ளே ஃபஸ்ட்டு நான் போனேன். பார்த்தீங்கன்னா குண்டு ஊசி முனை அளவுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த மீன். அந்த மீனுக்கு வாய்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீட் நீங்கள் கொடுக்கணும். எல்லா மீனும் கொடுக்குற ஃபீடு மாதிரி மேலே போட்டிங்கன்னா அந்த குட்டியால் மேலே வந்து எடுக்க தெரியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து கண்ணில் தெரிஞ்சால் எதனா ஓடனா அட்டாக் பண்ணி சாப்பிடுமே தவிர அது மேலே இருக்கிற ஃபீடு வந்து எடுக்காது. ஸோ அப்போ அந்த அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீடு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு போக பார்க்கும்போது, டாஃப்னியா ஆர்டிமியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பூச்சி வருது. சின்ன சின்னதாக இருக்கும், அது உங்களுக்கு நார்மலாக கண்ணுக்கே தெரியாது. உங்களுக்கு போரோசல் கிளாஸில் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த கண்ணுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீடு கிடைச்சா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த குட்டியை வந்து ப்ரீட் பண்ணி கல்ச்சர் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மெடிசன், என்னென்ன டிசீஸ் வருது, எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அக்வாரியமே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸாக இருக்கிறேன் அந்த ஃபீல்டில் நான். மெயினாக ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வருது. லோ குவாலிட்டி இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, நிறைய ஃபீட் வருது. இப்போ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த பேசிக்காக எந்த ஃபுட்டு போட்டாலும் நீங்கள் போடுற ஃபுட்டு வந்து மீன் சாப்பிட்டுடுச்சுன்னா அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோனா ஃபுட்டு போடுங்க, கொஞ்சமாக போடுங்க, நிறைய போடுங்க, சாப்பிட்டுடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் அது சாப்பிடாமல் விட்டுடுச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த ஃபுட்டு வந்து ஒரு 5 to 10 minutes மட்டும்தான் மேலே வந்து மிதக்கும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஊறி கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி மீனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி மீன் செத்து போயிடும். ஸோ அதனால் ஃபீடு வந்து 1 to 2 times போடுங்க. ஆனால் ஃபீடு வந்து நீங்கள் மேலே இருக்கும்போது அந்த ஃபீடை எடுத்துடணும், கீழே போயிடுச்சுன்னா மீன் வந்து டெத் ஆகிடும். அதனால் கீழே போகிற அளவுக்கு நிறைய ஃபீடு பண்ணாதீங்க. ஃபிஷ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நிறைய குவாலிட்டிஸ் வருது. குவாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நிறைய குவாலிட்டி வரும். இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஆர்டினரி ஃபுட்டு போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து இருக்கன்னு ஆகிடும், அப்படியே ஃபேட் ஆகி அந்த கலர் குறைஞ்சி. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்கும்போது என்ன கலர் இருக்கணுமோ அதோட நல்லா ரெட்டிஷ் ஆகும் தவிர உங்களுக்கு கலரு ஃபேட் ஆகாது. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகையான ஃபுட்டும் இருக்குது. உங்களுக்கு பேசிக் ஃபுட்டு இருக்குது. இது வந்து க்ரீன் ஃபுட்டு, ஒசாக்கா க்ரீன் வாங்க. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் வந்து கலங்கல் ஆகாது. இந்த பேசிக் ஃபுட் போடும்போது உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப கலர் ஆகிடும். ஸோ ரொம்ப கலங்கின மாதிரி தெரியும். ஸோ இந்த ஃபுட்டு போடும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஆகாது. ஸோ இந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கலர் ஃபுட்டு. இது பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போடும்போது நல்ல கலர், உங்களுக்கு நல்ல ரிச்சாக கலர் ஏறுது. இது வந்து நார்மலாக சிச்சிலேட் ஃபுட்டுன்னு வாங்க. ஃப்ளோரான், ஆஸ்கர், இந்த மாதிரி சிச்சிலேட் வெரைட்டிகள்லாம் இந்த ஃபுட்டு நீங்கள் போடலாம். ஃப்ளோரானுக்குன்னு சொல்லிட்டு ஹம்பியட் இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்டு இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இந்த ஹெட் ஆம்பர்னுக்குள்ள ஃபுட்டு வருது, ஆம்பர்ஹெட்டுன்னு. ஸோ இந்த ஃபுட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃபைட்ருக்குன்னு ஸ்பெஷலாக வர ஃபுட்டு, பீட்டா ஃபுட்டு இது. அது இல்லாமல் எங்ககிட்ட உங்களுக்கு அக்வேரியம் தேவையான எல்லா செட்டப்பும் எங்ககிட்ட கிடைக்கும். பவுலு, பவுல் கேப்பு, டாய்ஸ் ஐட்டம், பிளான்ட்டு, மோட்ரு எல்லா சைஸ் மோட்டரும் கிடைக்கும் உங்களுக்கு. சின்ன டேங்க்லேருந்து பெரிய டேங்க்கு வரைக்கும் தேவையான எல்லா வகையான மோட்டரும் நம்மகிட்ட இருக்குது. அதே மாதிரி அரோனா ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ட்ரிம்ப்னு வாங்க,
இது அரவணாக்கு மட்டும்தான் போட முடியும். ஸோ இந்த ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லா வகையான மோட்ரு கிடைக்கும் நம்மகிட்ட. ரெண்டாவது மெடிசன் நம்மகிட்ட நல்ல மெடிசனாக இருக்குது. இந்த மெடிசன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து டாக்டர் ஃபிஷ். இந்த மாதிரி மெடிசன் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஜென்ரல் மெடிசனு 20-30 அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. இது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது ஃபிஷரிஸ் டாக்டரே ரெடி பண்ணுறாரு. இது அரவணா ஃப்ளோரான்னு இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மீன்களுக்காக வேண்டி இந்த மெடிசன் ரெடி பண்ணுறாரு. எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் இது ரெண்டு மெடிசனும் ஒன்றா கொடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு மீன் க்யூர் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். அதே மாதிரி மோல்டிங் டேங்க்கு, பிளான்டட் டேங்க்கு, எல்லா டேங்க்கும் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி தரோம். நம்மகிட்ட என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் செட்டப்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் ஒரு டேங்க்கு. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி இந்த ஸ்டோன் போட்டே ஆகணும். இந்த ஸ்டோன் எதுக்காக போகிறீங்கன்னா, இந்த ஸ்டோன் போடலன்னா என்ன ஆகும், அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக கீழே போடியும், உங்களுக்கு தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாளில் கலங்கலாயிடும். ஸோ ஸ்டோன் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ மினிமம் ஒரு 3 மந்த் ஆகுது உங்களுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு கம்பல்சரி ஒரு ஃபில்ட்ரு போடணும். ஆனால் அந்த ஆக்சிஜன் வந்து மீன் சுவாசிக்க என்ன ஆகுன்னா 0 லெவல் ஆகிடும். அப்போது சுத்தமாக ஆக்சிஜன் இல்லாத லெவலில் மீன் மேலேயே சுற்றும், இறந்து போயிடும். ஸோ அதனால் கம்பல்சரி நீங்கள் ஒரு ஆக்சிஜன், அது நீங்கள் உள்ள இன்டர்னல் ஆக்சிஜனோ இல்லை வெளியே மோட்டர் வச்சு கொடுக்குறதோ, ஸோ உங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி 200 ரூபாலேருந்து 400 ரூபா 500 ரூபா வரும். ஸோ மினிமம் ஒரு மோட்டராவது நீங்கள் ஒரு டேங்க்கு கம்பல்சரி ஃபிட் பண்ணுறது நல்லது. அது ஆக்சிஜனே தேவையில்லைன்னா கூட தண்ணி க்ளீனாக வச்சுக்க உங்களுக்கு கம்பல்சரி இந்த கல்லும் ஃபில்டரும் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இதில் இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா வீனஸ்ன்னு வாங்க. ஸோ இது ப்ளூம் ஆஃப் வெரைட்டியை சேர்ந்தது. நிறைய வெரைட்டிஸ் இதில் கலர் வருது. இந்த முறை நமக்கு ஒரு கலருக்கு வெரைட்டி தான் கிடச்சிது. அடுத்த மீன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பலூன் மாலின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பலூன் மாலின்னு வாங்க. இது டைரெக்டாக இது குட்டி போடக்கூடிய இனத்தை சேர்ந்தது. இந்த மீன் பார்த்தீங்கன்னா கௌரா. நான் ஏற்கனவே லாஸ்ட் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன பாருங்க, அந்த மீன் தான் இது. இது 2000 முட்டை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மீன். இது கௌரான்னு வாங்க. அதுக்கடுத்து இங்கே கீழே இருக்கிறது கோல்டு ஃபிஷ். அல்பினா ஷார்க் ஒயிட் வரும், அது இப்போ நம்மக்கிட்ட இல்லை, வரும். இது வந்து டைகர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோழிக்கார்ப். இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வளரும். ஒரு கிலோ 2 கிலோ அந்தளவுக்கெல்லாம் வளரக்கூடிய மீன் இது. இது வந்து கோல்டுலேயே வேறு பேர் ஸ்கேல் கோல்டுன்னு வாங்க. முத்துப்புள்ளி மீன் அப்படின்வாங்க. இந்த பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ரவை மாதிரி பபுள் பபுள்ஸாக இருக்கும். இப்போ குட்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இது நல்லா வளர்ந்துச்சுன்னா ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ப்ளூ கோல்டுன்னு வாங்க. இதெல்லாம் சாஃப்ட் வெரைட்டி கோல்டு, ப்ளூ கோல்டு. இந்த மீன்லாம் நீங்கள் ஏஞ்சல் இதெல்லாம் வந்து ஒன்றா விட்டு வளர்க்கக்கூடிய மீன். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலி. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுவும் குட்டி போடுற வகையை சேர்ந்த மீன் தான் இது. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா கோழிக்கார்ப்பு. இதில் சின்ன வெரைட்டி இருக்குது. அது மேலே பார்த்தது நீங்கள் பெரிய வெரைட்டி. இது வந்து சின்ன வெரைட்டி. ப்ளூ ஜீப்ரான் இருக்குது, அப்புறம் க்ரீன் ஜீப்ரா இருக்குது, அப்புறம் பஃபர் ஃபிஷ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மாலிஸ் இருக்குது. மாலிஸில் வந்து பெரிய சைஸ் மாலி எல்லாம் நம்மக்கிட்ட கிடைக்கும் உங்கள்கிட்ட. அதே மாதிரி ஃபைட்டர்ஸ், எல்லா வகையான ஃபைட்டர்ஸும் கிடைக்கும். குரோம் டெயிலு, ஆஃப் மூன், ஃபுல் மூன், எல்லா வகையான ஃபைட்டரும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அப்புறம் விடோ டெட்ரா அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அக்வாரியம் மட்டும் இல்லாமல் சப்ளிமேஷனும் இருக்குது. ப்ரோ நீங்கள் எதனா ட்ரை பண்ணியிருக்கே அது மாதிரி? நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் கொடுக்கலாம், நமக்கு தான் எதுவுமே இல்லையே. ஸோ இங்கே உங்களுக்கு தான் நீங்கள் தான் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டாக கட் பண்ணி. ஸோ இங்கே வந்து சப்ளிமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கப் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து இதில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இது இதில் வந்து கப்பில் மட்டும் கிடையாது. ஸோ என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்தீங்கனாக்கா வந்து ஒரு பில்லோவில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேஜிக் பில்லோ இருக்குது. ஸோ இதை பாருங்கள். ஸோ இது நார்மலாக வந்து நீங்கள் வேறு இடத்துல நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே நம்ம ஊர் ராணிப்பேட்டில் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம்ஸ் பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கடப்பா கல். ஸோ கடப்பா கல்லில் வந்து இதில் வந்து நீங்களும் வந்து என்னது சப்ளிமேஷனை வந்து பண்ணலாம். உங்களோட பிக்சர்ஸ் வந்து இதில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ நார்மலான ஒரு டைல். ஸோ டைலில் உங்களோட வீட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட ஃபோட்டோவை வந்து வச்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லவ், உங்களோட லவராக இருக்கலாம், கல்யாணம் ஒய்ஃபாக இருக்கலாம், யாருனா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து அன்பளிப்பு கொடுக்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நானே வந்து வாங்கி போகலான்னு இருக்கேன். ஆனால் வாங்கி போய் யார் கொடுப்பேன் தான் தெரியல. ப்ரோ நான் ஒன்றும் கிஃப்ட் பண்ணுறேன், நீ எனக்கு கிஃப்ட் பண்ண சொல்கிற. இது அநியாயமான விஷயம். உங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சால் என்ன வருது? ஒரு உன் ஃபோட்டோ போட்டு நான் தரேன், நீ மறுபடியும் காம்பன்சேஷன் ஒன்று கொடுத்துட்டு சரியாக போயிடும்.
அப்படின்றீங்களா? சரி பண்ணிக்கலாம். என்னடா எது சொன்னாலும் செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து அக்வாரியம் பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஃபிஷ் ஸ்பா இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ என்னடா காலிலேருந்து இப்படி வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ நம்ம ராணிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்பா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேயே இவங்க தான் ஃபஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டீரியர் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரம்மை வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ பாருங்களா, அதை பண்ணி ஆனால் வேறு லெவலில் ஆகிக்கிறாங்க. ஸோ அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம ஊரில் இந்த அளவுக்கு வந்து இன வெட்டிவாக திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஸோ அவங்க உள்ள போகலாம். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போங்க. எனக்கு இந்த இடம் இந்த ஸ்பா செட்டப்பில் வந்து உட்காந்தாச்சு. இதோ இந்த ட்ரம்மு வேறு லெவலுக்கு இல்லை. பிங்கிஷ் கலரில் அது அப்படியே ரகரகமாக இருக்குது பார்த்தீங்களா. அது கீழே பார்த்தீங்கன்னா டயர் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது. இப்போ காலை வந்து நம்ம வந்து வில்லை விட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ இதில் நிறைய நல்ல விஷயம் வந்து இருக்குது. வந்து ஸ்கின்ல அலர்ஜி இருக்கலாம். ஸோ நிறைய விஷயம் இருக்கிறப்போ இந்த மீன் வந்து அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். கண்டிப்பாக அந்த பழைய ஸ்கின்னெல்லாம் வந்து எடுக்கிற மாதிரியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மன அமைதி புத்துணர்ச்சி அளிக்கிறது. ப்ரோ மன அமைதி கொடுக்குமா? ஆமாம் ப்ரோ, அது வரணும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்கள். ஸோ அப்படி உக்காந்துட்டு அப்படின்னா தியான நிலைக்கு போடுமா அப்படியே இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம கால் வலியை குறைக்கின்றது, ரத்த சோகையா ரத்த செல்களை நீக்குகிறது. தமிழ் படிக்க வரல பத்தியா? ஆ இறந்த செல்களை பாருங்க, தமிழ் இறந்த செல்களை வந்து நீக்குகிறது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு டைம், இது தருணம். லெட்ஸ் ஸ்டார்ட் ப்ரோ. வேற லெவலு வேற லெவலு ப்ரோ. என்ன ப்ரோ ஏன் கால் ஃபுல்லாக மீன் ப்ரோ? ஐயோ பயமாக இருக்கு. கிச்சு கிச்சு பண்ணா பரவாயில்ல, கிச்சு அடிக்குது. வேற லெவலு. ஹவு டு யூ ஃபீல் ப்ரோ? கிச்சு முச்சா ப்ரோ காலுக்கு, வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நம்ம காலை தூக்குனா காலோட ஒட்டின்னு வேற வந்துருது. கொஞ்சம் டர்ராக இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் அலர்ஜி சொல்ல மாட்டேன், பயம். இந்த பாம்புக்கு இந்தமாதிரி நெளியிறது அதெல்லாமே. ஸ்பா அதாவது பெடிக்கியூர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு வந்து 80 ருபீஸ் கொடுக்குறாங்க. சென்னையெலாம் போனீங்கன்னா வந்து நிறைய கொடுப்பாங்க. ஐயோ கடிக்குது 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 கடிக்கிறது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் நாங்கள் விளையாட்டு வரோம் ஓகேங்களா? செம்மையாக இருக்குது. நான் இந்த வியூவில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். கேமரா எடுத்துகிட்டு வாடாரி, வேறு லெவலில் இருக்குது. இங்கே அப்படியே நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அக்வரியம்க்கு அடுத்து சப்ளிமேஷன் வச்சுருக்கோம். ஃபிஷ்ஷு ஸ்பா பண்ணியிருக்கோம். ராணிப்பேட்டை மாவட்டத்திலே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இதை இங்கே பண்ணுறோம். ஸோ இதனுடைய நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பாங்க. அது என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசிக்காக சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது நன்மைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர்னு பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பாதத்துலேருந்து தான் எடுப்பாங்க, கால் அடியிலேருந்து தான் எடுப்பாங்க. உடம்பில் இருக்கிற எல்லா நடம்புடைய முடிச்சும் காலில் வந்து தான் உங்களுக்கு சேரும். ஸோ உங்கள் அக்கு ப்ரெஷரு அக்கு பஞ்சரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஸோ அந்த காலில் இருக்கிற அந்த பாயிண்ட்டு தான் அதை வச்சு தான் அவங்க கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டு ஆக்டிவேட் ஆகும்போது அந்த டிசீஸ் உங்களுக்கு குறையும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக். ஸோ இதில் ஃபிஷ் ஸ்பாவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அக்கு பஞ்சருக்கு போனீங்கன்னா ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி அந்த டிசீஸை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்பான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா காலில் எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு அது ஆக்டிவேட் பண்ணி விட்ரும். ஸோ எல்லா இடமும் அது போயிட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு அவ்வளோ நன்மை இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் கடைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் வந்து மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு கீ செயினில் பார்த்தீங்களா உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை லவருக்கோ இல்லை அவங்களுக்கோ இவங்களுக்கோ எல்லாருக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஸ்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ளிமேஷன் அதில் நிறைய விஷயம் இருந்துச்சு. ஸோ எதனா பிரிண்ட் பண்ணிங்க, இந்த மாதிரி பிரிண்ட்லாம் பண்ணும்போது என் ஃபோட்டோ அதில் பதிச்சு அட்ரஸ் நான் கீழே கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் அனுப்பிச்சு வைங்க, நான் எங்கள் வீட்டில் அப்படியே மாட்டிக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்காக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுறேங்க. தேங்க்யூ.